அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளின் சிந்தனைக்காக எபிரேயர்களது நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். வாசிக்கேட்ட இந்த வேத பகுதி வேதத்தில் மிக முக்கியமான வசனங்களில் இது ஒன்று. இந்த வசனம் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிற வேத வசனமாக இருக்கிறது. முதலாவது இந்த வசனம் சொல்கிற சத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் என்பதை தெளிவுபடுத்துகிறது. வசனம் 14 பார்க்கும்போது, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை வேதம் தெளிவாக இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்ற சத்தியத்தை தெளிவாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது, தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல் நம்ம யோவான் கருதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனோடு இருந்தவர் என்று சொல்கிறார். அதான் நம்ம பிலிப்பியருக்கிறது நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் மரித்ததுக்கு பின்பாக கடவுளாகவில்லை. இந்த இடத்துல வேதம் தெளிவாக சொல்கிற ஒரு காரியம், கடவுளாக இருந்தவர் மனிதனானார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் ஏன் மரிக்க வேண்டும்? அடுத்த கேள்வி இந்த வசனம் தான் சொல்லுது, மரணத்தை குறித்து தான் இந்த வசனம் பேசுது. ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? பாவிகளுக்காக கடவுள் ஒருபோதும் மரிக்க முடியாது. கடவுள் என்று சொன்னாலே அவர் மரணம் இல்லாதவர் என்றுதான் அர்த்தம். கடவுளுக்கு மரணம் இல்லை. அப்போ கடவுள் எப்படி பாவிகளை தன்னோடு மீட்டுக்கொள்வது, தன்னோடு சேர்த்து கொள்வது? அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனானார். இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமே மரிப்பது தான். கடவுள் மரிக்க முடியாது என்பதற்காக கடவுள் மனிதனாக வந்து பாவிகளுக்காக, உங்களுக்காக, எனக்காக மரித்தார். அந்த மரணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? வேதம் சொல்வது தெளிவாக, பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியான. ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார் என்று பார்க்கும்போது, பிசாசை வெற்றி சிறக்க. எப்படி? பிசாசானவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தை, நீ இவ்வளோ பெரிய பாவி, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ இவ்வளவு மோசமான பாவம் செஞ்சுட்ட, உனக்கெல்லாம் எப்படி நல்ல வாழ்க்கை அமையும், உனக்கெல்லாம் எப்படி பரலவம் கிடைக்கும், உனியெல்லாம் எவ்வளோ மோசமானவன் உனக்கு தெரியுமா என்பதை பிசாசானவன் நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அதான் பிசாசனுடைய மிகப்பெரிய ஆயுதம். மனிதனை தன்னுடைய அவனுடைய பாவத்தை சொல்லி 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 அவனை பலவீனப்படுத்துவது தான் பிசாசானவனுடைய ஆயுதம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மரித்தார் என்று மேலோட்டமாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, அந்த பிசாசானவன், இந்த பாவியான மனுஷனுடைய பாவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சுட்டி காட்டி அவனை பலவீனப்படுத்துகிறானோ, அந்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, அவருடைய சிலுவை மரணத்தினாலே அதை மூடினார் என்று பார்க்கிறோம். அதனால தான் ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேல் யார் குற்றம் சாட்ட முடியும்? பிசாசானவன் ஒருபோதும் அதை குற்றம் சாட்ட முடியாது.
பிசாசானவன் இப்படி செய்கிறத என்ன செய்தார் என்று பார்க்கும்போது தேவன் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அதை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5:9 பார்க்கும்போது இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லியிருக்கிறார். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? மனிதனுடைய பாவத்தை கழுவுகிறார், மனிதனை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார். பாவம் ஏன் அடிமைத்தனம் என்று சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது பிசாசானவன் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவத்தை சுட்டிக்காட்டி நம்மளை பலவீனப்படுத்தும் போது நாம் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி தெரியாமல் மறுபடியும் நீங்களும் நானும் அந்த பாவத்தையே செய்து பாவத்துக்குள்ளாகவே சிக்கி தவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கிறிஸ்துவை பார்க்கும்படியாக, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கும்படியாக அவர் சிலுவையில் மரித்தார். இந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதான் பார்க்கிறோம். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக யார் பிள்ளைகள் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை காப்பாற்ற சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிப்பவர்கள் பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். யோவான் 12:12 பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த காலை தினத்திலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களும் நானும் அந்த தேவனுடைய பிள்ளைகளா? அப்படி இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்க கடவுள் மனிதனானார். ஏன் இந்த கிறிஸ்மஸ் முக்கியம் அப்படின்னா, மனிதன் கடவுளாகவில்லை, கடவுள் மனிதனானார். எதற்கு? மனிதனை மீட்பதற்கு, மனிதனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு. கிறிஸ்மஸ் என்று பார்க்கும்போது பாவத்தின் விடுதலையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் இன்றைய தினத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.